ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் பொரியலுங்க. அதாவது பாகற்காய் பொரியல் எங்களுக்கு என்ன செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஸோ செய்ய தெரியாதுன்னு இல்லைங்க, அந்த பாகற்காயோடைய கசப்பு பார்த்தாலே நீங்கள் என்ன செய்வீங்க, பாகற்காயே வாங்க மாட்டீங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காதவங்களுக்கு இது இனி பிடிக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. பாகற்காயில் ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையானது அறுசுவைங்க. அந்த அறுசுவையில் இதில் ஒரு சுவை கசப்பு சுவைங்க. அந்த கசப்பு சுவை தான் இந்த பாகற்காயில் இருக்குது. ஸோ நிறைய பேர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஏன் வயசானவங்க வரைக்குமோ இந்த கசப்பு தன்மை பிடிக்காதவங்க இருக்கீங்க. ஸோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. கசப்புன்றது நம்ம உடம்புக்கு தேவையானது. புளிப்பு, இனிப்பு, காரம் போல் இதுவும் ஒரு சுவை நம்மளுக்கு தேவையானதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பாகற்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்து லாம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நல்லெண்ணெய் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு பொன்னிறமாக ஆனதும் பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதும் கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதங்கினதும் நல்லா ஸ்பைசஸாக ஆன உடனே இதுக்கு தேவையானது நம்ம மசாலா பொடி. அதாவது குழம்பு மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னா பாகற்காய் அளவு பொறுத்துங்க. காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கிரேவி ஆன அப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த பாகற்காயை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. வேக வச்சு மூடி வச்சு நல்லா வெந்ததும் பாவக்காய் பொரியல் வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கோங்க. ஸோ அதோட லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மையே தெரியாது. சரி, இந்த பாகற்காய் உள்ள நன்மையை பார்ப்போமா. இதில் நன்மைகள் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் லேடிஸுங்களுக்கு இப்போ எங்கே பாரு நம்ம கேள்விப்படாத வார்த்தையாக இருந்து கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகிட்டு. அது என்னன்னு கேட்குறீங்களா? கேன்சர். அந்த நோயை தாங்க அதிகமாக பெண்களுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்க. ஸோ உருவாகினும் வருது, அதனால் நீங்கள் பயந்துடாதீங்க. என்னடா கேன்சர்னு? ஆமாங்க, கேன்சர்ன்றது ஒரு வியாதி. ஆனால் அதை சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க, சரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்டையும் வராது. ஸோ இருந்தாலும் பெண்களாகிய நாம் முன்னெச்சரிப்பாக எல்லா உணவுகளையும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பொருள் பாகற்காயில் இருக்குங்க. அதாவது கசப்பு சுவை நம்ம உடம்புல எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நச்சுத்தன்மையை நம்ம உடலிருந்து வெளியேற்றோங்க. இறைப்பை சம்பந்தமான நோய் இருக்கா, இந்த பாகற்காயை சாப்பிடுங்க. சளி, இருமல், தும்மல் இருக்கா, க்யூர் ஆகிறதுக்கும் பாகற்காய் பொரியலை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் பொரியலாக சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஜூஸாக அரைச்சி டக்குன்னு ஒரு டம்ளர் குடிச்சு தேனை குடிச்சிருங்க. ஸோ அந்த கசப்பு தன்மையும் நம்ம உடம்புக்கு போன மாதிரி ஆகிடும், சாப்பிட்ட மாதிரி ஆகிடும், தேனுடைய மருத்துவமும் கிடைச்ச மாதிரி ஆகிடுங்க. ஸோ இந்த பாகற்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க இதை மிஸ் பண்ணணும்? கடவுள் கொடுத்த இயற்கையில் ஒரு வாரம் இந்த பாகற்காய் தாங்க, அந்த வரத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? இதெல்லாம் சாப்பிடக்கூடியதுன்னு தான் நம்மளுக்கு ஆண்டவன் படைச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அட்ராக்ஷனான ஒரு பாகற்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாகற்காய். பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் பயமுறுத்தி 1-2 வாயாவது ஊட்டி விட்டுருவேன். நிறைய சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, குழந்தைங்க கொஞ்சமாவது கொடுக்கணுங்க. ஏன்னா சிறுக பருகுனா தான் பெரிய பிள்ளைங்களா ஆனால் கண்டிப்பாக பழகுங்க. ஸோ அதுக்காக தாங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான அசத்தலான காய்கறிங்க இது பாகற்காய். சுகர் லெவல், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு குட் மெடிசன் சொல்லலாம். அதாவது இயற்கையே உணவு, உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி உணவே மருந்து தாங்க இந்த பாகற்காய். ஸோ எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் இதில் நிறைய வகைகள் சேர்ந்த பாகற்காய் இருக்குது. சின்ன குட்டி குட்டியாக வர பாகற்காய், நடுமிடமாக வர வகையிலமாக வரக்கூடிய பாகற்காய், ஏகப்பட்ட விதமான இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வகையில் எந்த வகை நீங்கள் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக வாங்கி இப்படி ஒரு அசத்தலான பொரியலை செஞ்சு சாப்பிடுங்க. பொரியலாகவோ இல்லை கூட்டாவோ இல்லை மசியலாகவோ இல்லை ஜூஸாகவோ குடிக்கலாம். உங்களுக்கு எதில் இதில் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம். பை.